நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பொது வைப்பு நிதி, அந்த அக்கௌண்ட்டை நம்ம எப்படி ஆன்லைனில் தொடங்குறது, பிபிஎஃப் பற்றிய A to Z எனக்கு தெரிந்த தகவல்களை இந்த காணொலியில் மிக தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அதாவது இபிஎஃப் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் தொடங்க முடியும். ஆனால் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து இந்திய சிட்டிசன் யாருனாலும் தொடங்கலாம். இதனுடைய நன்மைகள் என்ன, இதுக்கு தற்போது இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட் என்ன, இதை பற்றிய தகவல்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். நான் வந்து ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் கிடையாது, எனக்கு தெரிந்த தகவல்களை இதில் பதிவுகிறேன். நீங்கள் இன்னும் முழுமையாக தேடி ஆராய்ந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறா தான் நீங்கள் பண்ணிவிடுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பிபிஎஃப் இதனுடைய முதல் பெனிஃபிட் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் அதில் கொடுக்குறாங்க. 18C கீழே ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறவங்களோ இல்லை வெளியே தனியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 18C டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து 1.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தற்போதைய ரேட் வந்து 7.1% இருக்குது. இது மாறுபடும் 3 மாதத்துக்கு ஒரு முறை. அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு உங்களுடைய விருப்பத்தின் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாக்இன் பீரியட், இது எத்தனை வருஷத்துக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து லாக் பண்ணி வைப்பாங்கன்னா 15 வருஷத்துக்கு லாக்இன் பீரியடில் இருக்கும். ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது எஃப்டி நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட் நிறைய பேர் பண்ணுவீங்க, ஆர்டி பண்ணுவீங்க, அதனுடைய ரேட்டை விட இதில் வந்து அதிகம். மற்றும் அதுக்கு வந்து டிடிஎஸ் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிடிப்பாங்க, இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிடிக்க மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ நான் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ண போகிறேன்னு சொன்னால் அதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க வந்து டிடிஎஸ் பிடிப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இதே பிபிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான பெனிஃபிட்டு. யாரெல்லாம் இதை ஓப்பன் பண்ணலாம், இந்தியன் சிட்டிசன் வந்து யாருனாலும் ஓப்பன் பண்ணலாம். 1 பர்சனுக்கு 1 அக்கௌண்ட்டு, அதாவது ஒரு இந்திய குடிமகனுக்கு 1 PPF அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். என்கிட்ட நிறைய பேங்க் இருக்குது, எல்லா பேங்க்லையும் ஓப்பன் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. ஏன்னா இதை பேன் நம்பர் லிங்க் பண்ணி கிரியேட் பண்ணுறாங்க. இதில் இந்த பிபிடியிலே லாஸ்ட்டில் வந்து நான் என்னுடைய பேங்கில் ஓப்பன் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும், அதுவும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பேரண்ட் வந்து குழந்தைகளுடைய பேரில் அவங்களுக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம். பிகாஃப் அவங்களுக்காக, அதாவது மைனராக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளுக்காக பேரண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இருக்கு எவ்வளோ ரூபா டேக்ஸ் பெனிஃபிட் கொடுப்பாங்கன்னா 500 ரூபாயிலேருந்து மினிமம் வந்து 500 ரூபா பே பண்ணியிருக்கோம். 1.5 லட்ச ரூபா வரைக்கும் பே பண்ணலாம். ஒரு ஃபினான்ஷியல் இருக்கு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட்டும் கிடைக்கும், டேக்ஸ் எக்ஸெம்ஷனும் கிடைக்கும். மோர் தென் 1.5 lakh மேலே நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சிங்கிள் பேமெண்ட்டாகவும் அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் ஒரே பேமெண்ட்டாகவும் நீங்கள் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் பண்ணலாம். எவ்ரி இயர் கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் 500 ரூபாய் பே பண்ணிக்கணும், இல்லைனா உங்களுக்கு பெனால்ட்டி அமௌண்ட் 50 ரூபீஸ். இது மாறுபடும், அதை யோசித்துடுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் மினிமம் 500 ரூபா அதில் பே பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. இது எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், நேஷ்னலைஸ்ட் பேங்க் எல்லாத்துலேயும் பண்ணலாம், சம் ப்ரைவேட் பேங்க்லேயும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு HDFC பேங்கில் செக் பண்ண ஆன்லைனில் ஆப்ஷன் இருக்குது, இந்தியன் பேங்கில் இருக்குது ஆன்லைனில், ஸ்டேட் பேங்க் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி ஃபார்மை ஆஃப்லைனில் போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது, IOP ஆஃப்லைன் ஃபார்ம் மாதிரி தான் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க.
இந்தியன் பேங்க் ரொம்ப ஈஸியாக இருந்து, ஹெச்டிஎஃப்சியும் ஈஸியாக இருக்குது. இந்தியன் பேங்க்கில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், அதை காமிக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம், நெட் பேங்க் இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிடலாம். பிபிஎஃப் ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஏன்னு சொன்னால் ட்ரிபிள் இ கேட்டகரியில் வருது. அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் எக்ஸம்ட் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் எக்ஸம்ட் கொடுக்குறாங்க, மெச்சூரிட்டியாக உங்களுக்கு அமௌண்ட் வரும்போது அதுக்கும் டேக்ஸ் எக்ஸம்ட் கொடுக்குறாங்க. எவ்ரி மந்த் பிபிஎஃப் முக்கியமான டிப்ஸு, 5ஆம் தேதிக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா இருந்தால் ஓகே, நீங்கள் டிடியோ கேஷோ கொடுக்குற அதில் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு போய் நெஃப்ட் மூலமாக ஏதோ பண்ணுறீங்கன்னா 1ஆம் தேதியே பண்ணிடுங்க, முன்கூட்டியே பண்ணுங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாத வட்டியாக கால்குலேட் பண்ணி அப்புறம் இயர்லி இன்ட்ரெஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ 5ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து அவங்க வட்டிக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. 5ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா அது அடுத்த மாத அமௌண்ட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. மெச்சூரிட்டி வந்து முதலே சொன்னேன், 15 ஃபினான்ஷியல் இயர், அதாவது நீங்கள் டேட் தொடங்கின டேட்லேருந்து இல்லை, 15 ஃபினான்ஷியல் இயர் வந்து. எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாமானா கண்டிப்பாக பண்ணலாம், 5 வருஷம் பண்ணலாம், பிளாக் எனி நம்பர், அதாவது 5 வருஷம் 5 வருஷமாக பண்ணிக்கிடலாம். 1 வருஷம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், 2 வருஷம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ண முடியாது, 5 வருஷமாக பண்ணணும். எக்ஸ்டெண்டபிள் அந்த நம்பர் 5 இயர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது கான்ட்ரிபியூட்டோடையும் பண்ணலாம், கான்ட்ரிபியூட் இல்லாமே பண்ணலாம். அதாவது அமௌண்ட் நீங்கள் அந்த 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பே பண்ணுறது உங்கள் விருப்பம், பே பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய விருப்பம். ப்ரீமெச்சூர் க்ளோஷர், அதாவது ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல், இன்னும் இதை பற்றிய தகவல்களை இன்னும் விரிவாக ஒரு காணொலி பதிவிடுறேன், இதில் தெரிந்த தகவல்களை கவர் பண்ணியிருக்கேன். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதை க்ளோஸ் பண்ண விரும்புங்கன்னா ஒரு சில ரீசனுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்னஸ், உங்களால் எந்த ஒரு விஷயங்களும் பண்ண முடியாது, உங்களுடைய உறுப்புகள் செயலிழந்து ஏதோ இருக்குன்னா அந்த அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மைனர் அக்கௌண்ட்டாக இருக்குன்னா, குழந்தைகளுக்கு பேருள்ள அக்கௌண்ட்டாக இருக்குன்னா அவங்களுடைய எடுக்கேஷனுக்காக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து பெனால்ட்டி 1% இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. மந்த்லி ஒருத்தர் வந்து 12,500 ரூபாய் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஓகே, 15 வருஷத்துக்கு அவர் வந்து 22,50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிப்பார். அவருக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து மெச்சூரிட்டியாக கிடைச்சின்னா 40,00,000 ரூபாய் கிடைக்கும், அதாவது ஒரு 18,00,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக அவருக்கு கிடைச்சிருக்கும். அதனால தான் இது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்கிறோம். இதில் வந்து ஏன் இதை சேஃப் அப்படின்னு சொல்லலான்னா, நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது லோன் ஏதோ வாங்கியிருக்கீங்க, எனி திங், இந்த அமௌண்ட் வந்து உங்கள் கையை வச்சு இதை நீங்கள் அதை கெட்டுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட இதை பிளாக் பண்ணி வைக்க முடியாது. இதை நீங்கள் வித்ட்ரா கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு தரணும். இப்போ ஆன்லைனில் எப்படி இந்தியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணலாம் அதை பார்க்க இருக்கிறோம். இந்தியன் பேங்க்கில் நெட் பேங்கிங் லாகின் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் மை அக்கௌண்ட்டுக்கு கீழே பிபிஎஃப் அந்த ஆப்ஷனுக்கு கீழே போனீங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஆப்ஷன் இருக்கும். பேன் கார்டு லிங்க் பண்ணலைன்னா எரர் அடிக்கும். பேன் கார்டை பேங்கில் போய் ஜெராக்ஸ் கொடுத்து அதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எழுதி சைன் போட்டு கொடுத்துருங்க. அவங்க லிங்க் பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிடலாம். கிளிக் பண்ண உடனே அக்கௌண்ட் டீட்டெயில், உங்களுடைய பெயர், அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸு, பேன் நம்பர் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே கேட்கும், நீங்கள் தொடங்குறதுக்கு விரும்புகிறீங்களா? ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர், பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் டன் கொடுத்தீங்கன்னா நாமினி ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்குது. நாமினியில் அதில் எந்த அக்கௌண்ட் நம்பருங்கிறத சூஸ் பண்ணி அந்த பிரான்ச் சூஸ் பண்ணி நாமினி நேமு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஃபீமேலாக மேலாக, அவங்களுடைய அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கிளியராக கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி, டபுள் செக்யூரிட்டி வெரிஃபிகேஷனுக்காக சென்ட் பண்ணுறாங்க. அதை சப்மிட் கொடுத்த உடனே நாமினி ஆட் ஆயிடுது. அதுக்கப்புறம் உடனே உங்களுடைய ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட் கிரியேட் ஆனது ஷோ ஆகிடுது. உள்ளே போய்ட்டு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரில், இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபரில், உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை நான் வெளியே இருந்து வேறு பேங்க்லேருந்துன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டு பண்ணிக்கிடலாம். நான் வந்து இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், இதில் வந்து உடனே எனக்கு அமௌண்ட் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு மாறிடுச்சு. ஓகே, ஃபைனலி இதில் வந்து ஏன் பிபிஎஃப் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இதில் வந்து நல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்குது, டேக்ஸ் எக்ஸம்ட் ட்ரிபிள் இ கேட்டகரியில் வருது. கம்பேர் டு இபிஎஃப் என்பிஎஃப்ஸை விட இது வந்து பீரியட் வந்து ஷார்ட் டேர்ம், நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க.
இபிஎஃப் வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது தான் கிடைக்கும். என்பிஎஸும் உங்களுடைய பென்ஷன் அந்த ஸ்கீமில் வந்துடும். இபிஎஃப்க்கும் பிபிஎஃப்க்கும் என்ன வித்தியாசம் முக்கியமானது இருக்குன்னா, இபிஎஃப்ல வந்து வட்டி அதிகம், ஆனால் பிபிஎஃப்ல கொஞ்சம் கம்மி. ஆனால் லாக்இன் பீரியடு வந்து 58 வருஷம், இது வந்து 15 வருஷம். ரிஸ்க்கு வந்து இபிஎஃப் வந்து லோ, இது வந்து லோயஸ்ட்டு. ரெண்டுமே ட்ரிபிள் ஏ கேட்டகரி தான். அதில் வந்து தனி ஃபியூச்சருங்க பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ல வந்து எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இங்கே வந்து தனி ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, எந்த லோன் இருந்தாலும், எந்த உங்களுக்கு கடன் இருந்தாலும், அந்த அமௌண்ட்டுக்காக இந்த அமௌண்ட்டை அரெஸ்ட் பண்ணி பிளாக் பண்ணி வைக்க முடியாது. இதில் முக்கியமாக நீங்கள் நோக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, எவ்ரி 3 மந்த்ஸ் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுபடும். மொத்தமாக கூட நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம், ஆனால் பண்ணுற இருக்கிறீங்கன்னா 5ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கீழே கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.